ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. என்ன டவுட்னா, அட்ரஸ் வந்து எது ஆதாரில் இருக்க அட்ரஸ் கொடுக்குறதா, ரேஷன் கார்டில் இருக்க அட்ரஸ் கொடுக்குறதான்னு கேட்டிருக்கீங்க. அட்ரஸ் வந்து ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து ரேஷன் கார்டை வச்சு தான் நம்மளுக்கு அமௌண்ட் தராங்க. அப்படி இருக்கும்போது ரேஷன் கார்டில் எப்படியும் ஆதார் அட்ரஸ் தான் இருக்கும், அதை கொடுங்க. அப்புறம் வந்து இன்னொன்று, கரெக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து இந்த படிவத்தில் எழுதும்போது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணலாம். நம்ம வந்து ஆன்லைனில் தான் ஏற்ற போகிறாங்க, இதை வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைனில் ஏற்றும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு, சப்போஸ் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா இந்த படிவம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து பார்க்க. அதுக்காக வாங்கி வச்சிட்றாங்க, நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, இபிஎன் வந்து நாங்கள் வந்து சொந்த வீட்டில் இருக்கோம், ஆனால் எங்கள் வீட்டில் ரெண்டு ரேஷன் கார்டு, இபிஎன் எந்த எண் போடுறது அப்படின்னு உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இபிஎன் வந்து உங்கள் சொந்த வீட்டோட இபிஎன்ஏ போட்டு இன்னொரு வீட்டுக்கு அதே எண் வேணும்னா ஏபி அப்படின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இபிஎன்ஏ தேவையில்லை. எங்களுக்கெல்லாம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம்னு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு இபிஎன்ஏ வாங்கிக்கல, அதனால் உங்களுக்கும் தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அதை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் போடுறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.